சிதம்பரம் நேரு நகரில் ஒரு காளை மாடு வாயில் தகரடப்பாவுடன் சுற்றித் திரிந்தது. வாயில் இரத்தமும் சிந்தியது. யாரோ தகரடப்பாவில் சாப்பாடு வைத்துள்ளனர். அதை சாப்பிட மாடு வாயை விட்டுள்ளது. தகரடப்பாவாச்சே, வாயை கிழித்து விட்டது. அத்தோடு சோகம் தீரவில்லை, வாயிலேயே டப்பா மாட்டிக்கொண்டது. பலமாக தலையை ஆட்டிய போதும் டப்பா விழுவதாக இல்லை. வாய் கிழிந்ததால் இரத்தம் வழிந்தது. வலியோடு சுற்றி வந்த மாட்டுக்கு உதவ நேருநகர் மக்கள் முன் வந்தனர். மாட்டை நாலாபுறமும் கயிற்றால் கட்டி இழுத்து ஒரு இடத்தில் படுக்க வைத்தனர். நம்மை ஏதோ செய்யப்போகிறார்கள் என மாடு திமிரியது. மக்கள் விடவில்லை. வாயில் மாட்டியிருந்த டப்பாவை பக்குவமாக அகற்றி வலியிலிருந்து விடுதலை கொடுத்தனர். அதன் பிறகு மாட்டின் மீது தண்ணீரை ஊற்றி ஆசுவாசப்படுத்தினர். டப்பா மாட்டி இருந்ததால் இரண்டு நாளாக தண்ணீர் கூட குடித்திருக்காது என நினைத்த ஒருவர் பிளாஸ்டிக் பக்கெட்டில் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார். அதனுள் வாயை விட்டு குடித்த மாட்டின் மனதில் ஃப்ளாஷ்பேக் ஓடியது. மறுபடியும் டப்பாவா என நினைத்த மாடு, போங்கடா நீங்களும் உங்கள் தண்ணியும் என முட்டித்தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடிப்போனது. ஏய் சம்மன்